அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள என ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு எபிபிஎஸ் இடங்களை உருவாக்கி இதில் பொதுநல நோக்கோடு மாணவ மாணவர்களுடைய நல நோக்கோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதே நேரத்தில் எந்த விதமான சட்ட சிக்கலும் வந்துடக்கூடாதுன்றக்காக தான் சட்ட நிபுணர்களோடு உயர் தலைமைச் செயலர் உள்ளிட்ட எல்லோருடையும் ஆலோசனை செய்து மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நல்ல சிறப்பான முடிவை எடுத்து அந்த ஸ்டேட் போர்ட் பயாலஜியில் படிக்கிறவங்களுக்கு 85% சிபிஎஸ்சி அண்ட் அதர் போர்டில் படிக்கிறவங்களுக்கு 15% ஒரு அருமையான உள்ஒதுக்கீடை நம்ம வந்து போட்டிருக்கிறோம். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வது தான் ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இது மாநிலத்தினுடைய உரிமை நிலைநாட்டப்படணும், மாநிலத்தினுடைய அனைத்து மாணவருடைய அந்த உரிமையும் நிலைநாட்டப்படணும் அப்படின்றப்ப இந்த உள்ஒதுக்கீடு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதனால் மாநில அரசு 100% இந்த 85-15 நிலைநிறுத்துவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் சட்ட ரீதியாக எடுக்கும். அற்புதமான நியாயமான ஜஸ்டிஃபிகேஷனாக வாதங்களை எடுத்து வைக்கும். நிச்சயமாக நீதிமன்றமும் அதில் இந்த கருத்தை உணர்ந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.